அனைவருக்கும் குறைந்தபட்ச வருமானம் உறுதி செய்யப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ள நிலையில் நேரடி வரி விதிப்பை அறிமுகப்படுத்தினால் திட்டம் சாதிக்கப்படும் என பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர் சடையாண்டுக்கு அவர் அளித்த பேட்டியில் சில ஐரோப்பிய நாடுகளில் சோதனை முறையில் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். சார் வணக்கம். வர இருக்கக்கூடிய மக்களவைத் தேர்தல் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதியாக ஏழை எளிய மக்களுக்கு குறைந்தபட்சம் வருவாய் உறுதி செய்யப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி முன்னெடுத்து வைத்திருக்கிறார். இது சாத்தியப்படுமா? ஒரு பொருளாதார வல்லுநரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்போது அது அனைவருக்குமான பொது விநியோக திட்டம்னு ஒரு திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கோம். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சாப்பாடை உறுதி செய்கிறதுக்கு தான் அதை வச்சுருக்குறோம். அது ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்குது. அதே சமயத்தில் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வேலை வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து கேட்கும் பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வருஷத்துக்கு 100 நாளைக்கு வேலை கொடுக்கறது அப்படிங்கிறத அந்த திட்டம் மூலமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இவர் பேசுகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இது அதெல்லாம் உள்ளே சேர்த்தாது சேர்க்காமையாலாம் நமக்கு தெரியாது. அவர் என்ன சொல்கிறார், எல்லாருக்கும் வந்து ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு அடிப்படையான ஒரு வருமானத்தை வந்து நாங்கள் உறுதி செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது வந்து கொஞ்ச நாளாகவே உலகத்தில் பல பகுதிகளில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வெவ்வேறு வடிவங்களில் பேசுகிறாங்க. ஒரு ஐடியா, அதனுடைய ஐடியா எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யூனிவர்சல் பேசிக் இன்கம், அனைவருக்குமான அடிப்படை வருமானம் அப்படிங்கிறதான் அந்த ஐடியா. அந்த ஐடியா வந்து இப்போ பல நாடுகளில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சோதனை முயற்சியில் செய்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐரோப்பாவில் எடுத்து பார்த்தோம்னாக்கா, ஃபின்லாண்டுங்கிற நாட்டில் ஒரு 2000 பேருக்கு அவங்க வந்து அவங்க வேலையில் இருக்காங்களா வேலையில் இல்லையா வேறு ஏதாவது அவங்களுக்கு வந்து வருமானம் வருதா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காமல் ஒவ்வொருத்தருக்கும் மாதம் மாதம் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்றாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி அதிலேருந்து மாறுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. இந்த கொள்கையினுடைய அடிப்படை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மனிதர்கள் எல்லாருக்கும் அடிப்படையான ஒரு சுதந்திரம் வேணும். அந்த பொருளாதார சுதந்திரமும் அதில் அதோட சேர்த்தது தான். அந்த வகையில் இந்த வந்து அதை கொடுக்க வேண்டியது அரசுக்கு ஒரு பொறுப்பு அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது. என்ன மாற்றங்கள் வந்ததுனாக்கா, இந்த புதிய தொழில்நுட்பங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் ஆகிக்கிட்டுமோன்னு பயப்படுறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து முன்னாடி மாதிரி வந்து வேலையை வந்து பெரிய அளவில் உருவாக்க முடியல. இப்போ இதுவே வந்து என்ன, இப்போ போன அரசு என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ மோடி என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்க போனார். 20 லட்சம் பேர் கூட வேலையை உருவாக்கி கொடுக்க முடியல. அது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. குறிப்பாக வளரும் நாடுகள்லாம் என்ன ஆகிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது, ஆனால் போதுமான அளவுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க முடியல. அந்த சூழல் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வேலை செஞ்சால் தான் சாப்பிட்ணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து வர அரசு வந்து வரியவர் செல்வந்தர்கள்ட்டேருந்து வசூல் பண்ணி அதை வந்து ஏழைகளுக்கு வந்து அடிப்படை வருமானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வெறும் ஏழ்மை ஒழிப்பு மட்டும் இல்லை, இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல நம்ம பொருளாதாரத்தில் மிக அதிகமாக பெருகிட்டு வர ஏற்றத்தாழ்வு, அதையும் சரி பண்ணுற ஒரு முயற்சி. கண்டிப்பாக சார், ஏற்கனவே இந்தியா கடுமையான ஒரு நிதிச்சுமையை சந்தித்து கொண்டு இருக்கிறது, நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தும் ஒரு பொருளாதார வல்லுநர்கள்ட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வகையில் ஒரு இந்த மாதிரியான அறிக்கை என்ன வகையான பொருளாதார ரீதியிலான திட்டமிடல் காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய பார்வை? இந்த இது இருக்க என்னது பற்றாக்குறை, என்ன நிதி பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சொல்லக்கூடிய பொருளாதார நிபுணர்கள்லாம் எப்படி எந்த மாதிரி பொருளாதார நிபுணர்கள் அதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அரசனுடைய நிதி அது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வரி வசூல் பண்ணுறதை குறைச்சிக்கணும், செலவையும் குறைச்சிக்கணும். அதுமாதிரி பண்ணோம்னா தான் அரசனுடைய பங்கு பொருளாதாரத்தில் அரசனுடைய பங்குங்கிறது ரொம்ப சுருக்கமாக ரொம்ப தேவைப்படுற அளவுக்கு மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல கொள்கை உடையவங்க தான் வந்து அதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப கவலைப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய கடன் வாங்கும் திறன், கடன் செலுத்தும் திறன் இருக்குல்ல, திரும்ப செலுத்தும் திறன், அதை வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு வந்து சில குறியீடுகள்லாம் வச்சுருக்காங்க. இண்டெக்ஸ் சொல்கிறோம்ல, அந்த டவுஸ் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம், அந்த மாதிரி அந்த குறியீடுகளை வச்சு தான் வந்து இவங்க என்ன வீதத்தில் வட்டிக்கு வாங்க முடியும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அதனால் இந்த பற்றாக்குறை வந்து நீங்கள் எவ்வளோ கொளவு குறைச்சி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ கொளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ரேட்டிங் அதிகமாக இருக்கும்போது சர்வதேச சந்தையில் நீங்கள் வாங்கக்கூடிய கடன், நம்ம ஊர் தொழிலதிபர்கள் வாங்கக்கூடிய கடனுக்கு வந்து குறைச்சலான வட்டிக்கு அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அதை வந்து இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நிதி சுமையின் காரணம் காட்டி அதை வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. இது அவங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கிறது, வட்டி செலவுகள் இருக்குல்ல, அதனால தான் இது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. அதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஏற்கனவே போன கேள்வி பதில் சொன்ன மாதிரி, இந்தியாவில் வந்து ரொம்ப அதிவேகமாக இந்த சாமானியர்களுக்கும் பணம் இருக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு வந்து பெரிய அளவில் பெருகிட்டு இருக்குது. அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா,
வரி விதிப்பு முறைகளில் மாற்றங்கள் வேணும். அந்த நேரடி வரி விதிப்புகளை இன்னும் அதிகமாக்கணும். நிறைய பேர் இந்த வரியை வசூல் பண்ணணும். அந்த மாதிரி வரியை வசூல் பண்ணால் மட்டும்தான் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய நிதிச்சுமை புதுசாக வரக்கூடிய செலவுகள் அதெல்லாத்தையும் வந்து ஈடு செய்ய முடியும்.